பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான அருவி மற்றும் ஒரு அழகான பூங்கா நம்ம பார்க்க போகிறோம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு அருவி, அற்புதமாக அவ்வளோ உயரத்திலிருந்து தண்ணீர் வந்து கொட்டுது. கோடை காலத்திற்கு எவ்வளவு இதமாகவும் ரம்மியமாகவும் இருக்குது அந்த அருவியில் ஆனந்த குளியல். எவ்வளவு பெரிய ஏரி, காட்டுக்குள்ளே ஏரி இருக்கும்போது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்குது. அருவி நீரை தேக்கி கொண்டு வந்து அற்புதமான ஏரி, ஏரியில் படகு சவாரி, அருகே அழகான பூங்கா, அனைத்து வகையான பூக்களும் உள்ளன. எந்த பக்கம் பார்த்தாலும் வண்ண மலர்கள். பூங்காவினுள் கண்ணை கவரும் வன விலங்குகளின் சிலைகள் நிஜ விலங்குகள் மாதிரியே தத்ரூபமாக இருக்குது. ஒட்டக சிவிங்கி மரத்தின் இலைகளை பறிக்க முயல்வது போல் தத்ரூபமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் இயற்கையை ரசித்து கொண்டே அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்து சென்று அருவியில் குளிக்கும் அற்புதமான அனுபவம். இவை அனைத்துமே தமிழக வனத்துறையினரால் மிக தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வரும் ஆனைவாரி முட்டல் கிராமத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் சேலம் போகும் வழியில் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் என்னும் கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் முட்டல் கிராமம் உள்ளது. முட்டல் கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதியில் ஆனைவாரி என்ற பகுதியில் இந்த எழில் மிக அருவி அமைந்துள்ளது. தமிழக வனத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த வனப்பகுதியில் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு நபர் 1க்கு ரூபாய் 20 மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு ரூபாய் 20, 4 சக்கர வாகனத்திற்கு ரூபாய் 50 வசூலிக்கப்படுகிறது. பூங்கா, படகுத்துறை மற்றும் நீர்வீழ்ச்சி ஆகியவை பராமரிக்கப்படும் அழகை பார்க்கும்போது நுழைவு கட்டணம் சரியே என தோன்றும் அளவிற்கு சுத்தமாக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நுழைவாயில் நுழைந்தவுடன் அருவிக்கு போகும் வரையில் மற்றும் அருவியின் மேல் பகுதிக்கு போகும் வரையில் 2 பக்கங்களிலும் சேர்த்து மொத்தம் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை போடப்பட்டுள்ளது. 8 கிலோமீட்டர் தூரம் வரையில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் சென்றால் 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளே இயற்கையை ரசித்து கொண்டே நடைபயணம் மேற்கொண்டால் அழகான நீர்வீழ்ச்சி. ஆண்களும் பெண்களும் குளித்து மகிழலாம். பெண்களுக்கு உடை மாற்றுவதற்கு தனியே இடவசதி செய்யப்பட்டுள்ளது. முட்டல் கிராம ஏரியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக படகு சவாரி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அருவியில் அதிக நீர் கொட்டுவதாலும் வனத்துறையின் சிறப்பு ஏற்பாடுகளாலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. வனத்துறை இந்த எழில்மிகு அருவி பகுதியை ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தி இந்த அருவியின் சுற்றுப்பகுதிகளையும் சிறந்த முறையில் பராமரித்து வருகிறது. கல்வராயன் மலை பகுதிகள் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் நல்ல மழை பொழிவை பெறுகின்றன. இந்த நீர் வழிந்தோடி ஆனைவாரி அருவியில் விழுந்து அருகில் உள்ள முட்டல் கிராம ஏரியில் சேகரமாகிறது. இந்த ஏரியில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக படகு சவாரி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. படகு சவாரியின் போது பாதுகாப்பு அம்சங்கள் எடுக்கப்பட்டிருப்பதுடன் உயிர் காக்கும் கவச உடைகளும் வனத்துறையினரால் வழங்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு ரூபாய் 20 மற்றும் குழந்தைகளுக்கு ரூபாய் 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. வனத்துறையினரால் ஏரியின் கரை அருகிலேயே தங்கும் அறைகள் கட்டப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நியாயமான வாடகைக்கு வழங்கப்படுகிறது. கார்களில் முட்டல் காட்டுப்பகுதிக்குள் போவது என்பது சாத்தியமே இல்லை. சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம்
நடந்துதான் ஆக வேண்டும். இதுவே பைக் என்றால் அருவிக்கு 300 மீட்டருக்கு முன்பே பார்க் செய்துவிடலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், நடுத்தர வயது உடையவர்கள், குழந்தைகள் என அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க அருமையான இடம். நீர்வீழ்ச்சியில் குளியல், ஏரியில் படகு சவாரி, பூங்காவை சுற்றி சுற்றி வரலாம். குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல ஒரு அருமையான இடம். நாளைக்கு முத்துமலை முருகர் சிலை காணொளி பார்க்கலாம். உலகிலேயே உயரமான முருகர், கண்கொள்ளா காட்சி. அனைவரும் தவறாமல் இணைந்திருங்கள். இந்த காணொளி மற்றும் தகவல்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் மற்றும் ஆல் பட்டன் கிளிக் செய்தால் இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.